காஞ்சிபுரத்தில் 1988 ஆண்டு காவலர் பயிற்சியில் சேர்ந்த காவலர்கள் முதலாவது குடும்ப சந்திப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் தமிழ்நாடு காவல்துறையில் 25/5/1988 ஆண்டு காவலர் பயிற்சியில் சேர்ந்த காவலர்கள் முதல் முதலாக குடும்ப சந்திப்பு விழா நடைபெற்றது. சுமார் 35 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த சந்திப்பில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சந்திப்பு அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இந்நிகழ்ச்சியில் சென்னை காவல் ஆய்வாளர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் சுதாகர், போக்குவரத்து துணை ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த காவல்துறை நண்பர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பல்வேறு காவலர் நண்பர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் வரும் ஆண்டுகளும் இதுபோல் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என சென்னை காவல்துறை ஆய்வாளர் ராஜேந்திரன் கேட்டுக்கொண்டார். இதில் காஞ்சிபுரம் டிஎஸ்பி ஜூலியஸ் சீசர், டிஏஎஸ்பி சார்லஸ் சாம், ராஜதுரை ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு மதிய உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் சென்னை காவல் உதவி ஆய்வாளர் கணேஷ் நன்றிகளை தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு காவல்துறை சார்பில் நடைபெறும் முதல் குடும்ப சந்திப்பு விழா என்பது குறிப்பிடத்தக்கது.